இந்த ஆறு முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் இன்னாள் அமைச்சர்கள் வந்து இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா KKSSR, தங்கம் தென்னரசு, பொன்முடி, ஐ பெரியசாமி, வளர்மதி, ஓபிஎஸ் இந்த ஆறு பேருடைய கிரிமினல் ரிவிஷன் பெட்டிஷனும் வர இருக்குது. அப்போ இந்த ஆறு பேருமே பார்த்திங்கன்னா சட்டவிரோத வழியில் தான் அவங்க வந்து அந்த ட்ரையல் கேஸில் டிஸ்சார்ஜ் ஆகி வெளியே வந்திருக்கிறாங்க. அப்போ அந்த சட்டவிரோத வேலைகளை ரொம்ப தெளிவாக குறிப்பிட்டு தான் இப்போ நீங்கள் KKSSR இவர் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ஃபைனல் க்ளோஷர் ரிப்போர்ட்னு சட்டத்திலேயே இல்லாத ஒரு வகையில் அடிஷ்னலாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்னு போய் வேறு ஒரு செக்ஷனில் இல்லாத ஒரு செக்ஷனில் போய் அவங்கள டிஸ்சார்ஜ் பண்ணியிருக்கிறாங்க ஃபைல் பண்ணி. இது சட்டவிரோதமானது. இப்போ நீங்கள் பொன்முடி அவர்களை பார்த்தீங்கன்னா ஒரு கோர்ட்லேருந்து இன்னொரு கோர்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணது அப்படிங்கிறதே ஹைகோர்ட் நீதிபதிகளே ரெண்டு பேரும் அதை செஞ்சுருக்கிறாங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர்டர் மூலமாக.